ஹாய் எல்லாருக்கும், வணக்கங்க. வெல்கம் பேக் டு கோரிடேஸ். எங்கள் கவுரிடேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் லண்டனில் நம்ம ஊர் கோவிலுக்கு போலவே இங்கே வந்து கனகதுர்கை அம்மன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்றைக்கு பண்ணியிருந்தாங்கன்னா June 1st பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து வீடியோஸ்லாம் எடிட் பண்ணி ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12 days போல் போயிடுச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக போஸ்ட் போட்டாலுமே ரொம்ப ஹாப்பியாக தான் போடுறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கோயில் கும்பாபிஷேகம் அப்போ கூட நான் இவ்வளவு கிட்ட இருந்து அவ்வளோ கிளியராக நான் சாமியை பார்க்க முடியல. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக மனசுக்கு திருப்தியாக வந்து நாங்கள் இந்த கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சதும் அந்த அபிஷேகத்தெல்லாம் நாங்கள் ரொம்ப நல்லா பார்த்தோம். ஸோ நாங்கள் எப்போ கிளம்பணும் அப்படின்னா தேர்ஸ்டே வீக் டேஸ் போல் வந்ததுனால ஈவினிங் போல் தான் நாங்கள் கிளம்பணும். ஸோ வீட்டிலேருந்து ஒரு 5 போல் கிளம்பி நாங்கள் ஒரு 6 போல் நாங்கள் வந்து கோவிலுக்கு ரீச் ஆனோம். ஸோ எங்கே இருக்குது இந்த கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க இந்த ரெட்டிங்கிலேருந்து 2 பிடிச்சி போனோங்க. எங்கன்னா சவுத் ஆலுன்ற ஒரு லொக்கேஷனுக்கு இறங்கி அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி வெஸ்ட் ஈலிங் போய் நாங்கள் இறங்கணும். ஸோ இதுதான் அந்த வெஸ்ட் ஈலிங் லொக்கேஷன். ஸோ இந்த ஸ்டேஷன்லேருந்து நம்ம கரெக்டாக வந்து ஒரு 5 வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் அந்த கோயில் இருக்குது. ஸோ நான் அதை தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சு, ரொம்பவே நான் மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு நான் சொல்லுவேன். ஸோ நான் ரொம்ப அது என்ன சொல்கிறது, நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி நான் வந்து அந்த தரிசனத்தை நல்லா பார்த்தேன். ஸோ நான் பார்த்த தரிசனத்தை இந்த யூடியூப் மூலமாக உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயில் கோபுரம்லாம் இப்படி தான் இருக்கும். Thank you.
பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி தான் வந்து அந்த ஈவினிங் அந்த கும்பாபிஷேகம் நடந்த அந்த கனகதுர்க்கையம்மன் கோயிலில் அபிஷேகம்லாம் நடந்துச்சு. ரொம்ப பார்க்கறதுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன வீடியோஸ் எடுத்தேனோ அதை அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த மேலந்தாளத்தோடு கேட்குறதுக்கு அவ்வளோ அவ்வளோ எனக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு காதுக்கு. ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.